வெல்கம் டு சிட்டி டாகேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஜீரோ. ஜீரோ படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பிரேக் விட்டு மறுபடியும் திகில் படம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கதை போயிட்டுருக்கு. இந்த படத்தில் வந்து அஸ்வின் ஸ்வேதா ரெண்டு கேரக்டரு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ இவங்க அஸ்வினுடைய பேரண்ட்டுக்கு வந்து பிடிக்கல. அதில் மெயின் திங் அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளாஷ்பேக் கொண்டு போய்க்கலாம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய காட்சிகள் எல்லாமே நம்ம மிரட்டலாக எடுத்து கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ அப்படி இருந்தாலுமே இவர் ஏன் பயப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஹீரோயினி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சைக்கோவாக மாறி பர பிரச்சனைக்கு ஆளாகி டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் இறந்தே போயிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் கேள்விப்பட்டோன்னே நம்ம மருமகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிறதுல அந்த பயத்திலே அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோட அப்பா நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த மிரட்சி, அந்த பயம், அந்த மாதிரி யாரோ உள்ளே இருக்கிற மாதிரியும் வெளியில் கூப்பிட்ற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய பயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அவங்கள அறியாமல். ஸோ இப்போ அப்படிங்கும்போது நம்மளுடைய ஹீரோ வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கால்ஸ் வருது. அந்த கால்ஸ் யாரா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஹஸ்பண்ட் கால்ஸ் தான் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் காலும் சரி அந்த நம்பரும் சரி எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. உடனே இவங்க போய் டோரை திறந்து பார்க்குறாங்க. அங்கேயும் அவருடைய லவர் தான் அங்கே நிற்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தோன்னே அஸ்வின் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டோன்னே இங்கேயும் பார்க்குறாங்க, அங்கேயும் பார்க்குறாங்க. இது ரெண்டு சைடும் பார்த்தோன்னே இது நிஜமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு உணர்வு வந்தோடனே, சப்போஸ் நம்ம அம்மாவுடைய ஃபீல் நமக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லை விட்டு பிரிஞ்சிருவோங்கிற அந்த மனக்கலக்கங்களும் கவலையோடமும் அவங்க இருக்கிறாங்க. ஸ்வேதாவுடைய வாழ்க்கை பயணம் இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது இந்த தடுமாற்றத்தோடையும் கலக்கத்தோடையும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காதல் கதை தொடர்ந்ததா இல்லை முறிந்ததா அப்படிங்கிறது தான் மீதி கதை படத்தில் பார்த்துக்கோங்க. இந்த படத்தில் ஹீரோ வந்து அஸ்வினை பற்றி சொல்லணும்னா, அவரோட நடிப்பு ஓப்பனிங்கிலேருந்து ரொமான்ஸும் சரி, அல்லது இடையில அந்த சைக்கோ அந்த பேய்கிட்ட வந்து மிரட்சியோடு நடிக்கிற நடிப்புகளும் சரி, அப்பாவோட அன்பு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சபாஸ். ஹீரோயினி ஸ்வேதாவை பற்றி நான் சொல்லணும்னா, நிறைய படங்களில் வந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயினி மத்தியத்தில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வேதாவுக்கு நிறைய கேரக்டர்வைஸாக நல்ல நடிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஹீரோவோட டாப் மோஸ்ட் நல்ல அந்த திகில் காட்சிகள்லையும் சரி மிரட்டலாக நடித்து மக்கள் மத்தியத்தில் நல்ல அவர விதமான வரவேற்பை பெற்றிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா. பிரசன்னாவுடைய இசை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு தனியான ஒரு வீடுகளே இருக்கட்டும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த திகில் ஊட்டும் ஒரு விஷயத்தில் தான் நம்ம உள்மனதிலே பயந்தில் இருப்போம். ஆனால் இவருடைய இசையை இப்போ கேட்கும்போது இன்னுமே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்கு இசையில் மிரட்டி எடுத்திருக்கார். இந்த படத்தில் கேமராமேன் அப்படின்னா பாபு. எப்பயுமே திகில் படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சர் விரங்கிற காட்சிகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செகண்டில் கொடுத்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் மனசில் ரெஜிஸ்டர் ஆக முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா அற்புதமாக படம் பிடிச்சு சபாஸ் வாங்கியிருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து சுதர்சனுடைய எடிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக எடிட் பண்ணால் மட்டும்தான் கோயின்சைடாகி மக்கள் மத்தியத்தில் ரீச் ஆகும். அந்த மாதிரி எடிட்டிங்கை ரொம்ப சூப்பராக கொடுத்து ஒரு தூக்கி கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் சிவமோகாவுடைய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரெண்டாக ஒரு வித்தியாசமான ஸ்டோரி எடுத்திருக்கிறாரு. அந்த வித்தியாசமான ஸ்டோரியை கூட வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறதுல கை தேர்ந்து கரெக்டாக காய் நவுத்திருக்கிறாரு. அவருக்கு பெரிய சபாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த சைக்கோ கேரக்டர் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காரு இல்லையா. இதில் ஹீரோயினி சைக்கோவா அல்லது ஹீரோ சைக்கோவா அல்லது டோட்டலி நம்ம பார்த்துட்ருக்க நாம சைக்கோவாங்கிறது ஒரே கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை அவர் தவிர்த்திருந்தார்னு வச்சுக்க இன்னும் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்துருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, முன்பாதி சைக்கோ த்ரில்லராகவும் பின்பாதி ரொமான்டிக் த்ரில்லராகவும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன் ஜென்ம காதல்னு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கொடுத்துருக்கிற விதம் நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. கட்டாயமாக நீங்களும் போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். மொத்தத்தில் ஜீரோ, வித்தியாசமான அனுபவத்தில் ஹீரோ. நம்மளுடைய சிட்டி டாக்கேஸ் இந்த படத்துக்கு கொடுக்கும் ரேட்டிங் அப்படின்னா 5.7. ஸோ இந்த படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் விபி சுவாமி.